எளிதில் இனி வேறு நிறுவனங்களுக்கு மாற முடியும் இரண்டாம் கட்ட நிதாகா நடைமுறைக்கு வருகிறது சவுதி அரேபியாவில் திருத்தப்பட்ட நிதாக திட்டத்தின் இரண்டாம் கட்டம் அடுத்த வாரம் முதல் சவுதி அரேபியாவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இரண்டாம் கட்டத்தின் திட்டப்படி நிறுவனத்தில் உள்ள மொத்த ஊழியர்களில் ஐந்து சதவிகிதம் வரை சவுதி உள்நாட்டு குடிமக்களைக் கொண்டு பணியில் அமர்த்தப்பட வேண்டும் சவுதி தொழில் அமைச்சகத்தின் கீழ் வரும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் நிதாகாத் அளவை சரிபார்க்கும் முறைகள் குறித்த ஆவணங்கள் ஏற்கனவே நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிதாகாத் திட்டம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையான காலகட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மூன்று கட்டங்களாக செயல்படுத்தி வருகிறது இதன் இரண்டாம் கட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஒவ்வொரு நிறுவனமும் நிதாகாத் நடைமுறைப்படுத்தும் சவுதி மேமாக்கலின் அளவை அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது ஒவ்வொரு நிறுவனமும் அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் படியான சவுதி ஊழியர்களின் எண்ணிக்கையை கொண்டிருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் நிறுவனங்கள் அடர்பச்சை பச்சை வெளிர் பச்சை மற்றும் சிவப்பு என மதிப்பிடப்படும் ஒவ்வொரு நிறுவனமும் அந்தந்த நிறுவனங்களின் தரத்திற்கேற்ப அரசு வழங்கும் சலுகைகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் சிகப்பு நிறத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு எந்தவிதமான அரசு சலுகைகளும் சேவைகளும் கிடைக்காது சிகப்பு வகை நிறுவனங்களின் ஊழியர்கள் நிறுவனத்தின் அனுமதியின்றி வேறு புதிய நிறுவனங்களுக்கு பணிமாற்றம் எளிதில் செய்து கொள்ள முடியும் வெளிர் பச்சை நிறம் கொண்ட நிறுவனங்கள் மிக குறைந்த அளவிலான அரசின் சேவைகள் மற்றும் சலுகைகளை பெற்றுக்கொள்வார்கள் சவுதி அரேபியாவில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த வெளிர் பச்சை நிறத்தில்தான் இயங்கி வருகின்றன இவர்களின் சவுதிமயமாக்கல் கொள்கை முழுமையான கண்காணிப்பின் கீழ் இருக்கும் எந்த நேரமும் இவர்கள் சிகப்பு நிறத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஐந்துக்கும் குறைவான பணியாளர்களை கொண்ட நிறுவனங்கள் ஒரு சவுதி குடிமகனை பணிக்கு அமர்த்த வேண்டும் அதற்கு மேல் பணியாளர்கள் உள்ள நிறுவனங்கள் அமைச்சகம் நிர்ணயித்த தரத்தின்படி பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிறுவனங்களின் தரத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்ட சட்டத்தின்படி முப்பத்தேழு வகைகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன தொழிலாளர் அமைச்சகம் பல்வேறு துறைகளில் உள்ள நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய சவுதிமயமாக்கலின் அளவு குறித்த விவரங்களையும் வெளியிட்டுள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு முழு சவுதிமயமாக்கல் அறிவிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு ஏற்கனவே சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாவது கட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பெரிய அளவிலான சவுதிமயமாக்கல் கொண்டுவரப்படுகிறது பிப்ரவரியில் அமுலுக்கு வரும் நிதாகத்தின் இரண்டாம் கட்டத்தில் குறிப்பிட்ட சதவீத சவுதியர்களை பணியமர்த்தாத நிறுவனங்கள் சிவப்பு தரத்திற்கு மாற்றப்படும் இந்த நிறுவனங்களுக்கு எந்தவிதமான அரசு சேவையும் கிடைக்காது இதனைத் தடுக்க நிறுவனங்கள் குறைந்தபட்சமாக வெளிர் பச்சை பிரிவில் தங்களை மாற்றியிருக்க வேண்டும் வெளிர் பச்சை நிறத்தில் இருப்பதற்கு குறைந்தபட்சம் பன்னிரண்டு சதவிகிதம் உள்நாட்டு தொழிலாளர்களை கொண்டிருக்க வேண்டும் அதாவது நூறுக்கு பன்னிரண்டு பேர் சவுதிகளாக இருக்க வேண்டும் துரித உணவுத் துறையில் பதினான்கு சதவீதமும் ஹோட்டல்களில் இருபத்தி ரெண்டு சதவீதமும் பக்காலாக்களில் பதிமூன்று சதவீதமும் காபிக் கடைகளில் பதினைந்து சதவீதமும் சவுதி குடிமக்கள் பணியில் இருக்க வேண்டும் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைத் துறையில் இருபது சதவீதமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டுப் பள்ளிகளில் ஐந்து சதவீதம் மட்டுமே சவுதிமயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் நிதி நிறுவனங்களில் ஐம்பது சதவீதமும் மொபைல் நிறுவனங்களுக்கு எண்பத்திரண்டு சதவீதமும் சவுதிகள் பணியில் இருக்க வேண்டும் ஏற்கனவே மொபைல் கடைகளில் நூறு சதவிகிதம் சவுதிமயமாக்கப்பட்டிருந்தது தற்போது அதில் தளர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது டெலிகாமில் இருபத்தைந்து சதவிகிதம் தகவல் தொழில்நுட்பத்தில் பதினைந்து சதவிகிதம் மற்றும் ஆட்சேர்ப்பு நிறுவனங்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் சவுதி ஊழியர்கள் இருக்க வேண்டும் குறிப்பிட்ட சதவிகிதங்களிலிருந்து சவுதி ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏற்ப நிறுவனங்களின் தரம் உயர்த்தப்படும் நிதாகாத் சட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடங்குவதை தடுத்து சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் ஏற்கனவே சிறிய நிறுவனங்களுக்கு சவுதிமேமாக்கல் கொள்கையில் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன ஆனால் நிதாகாத்தின் இரண்டாம் கட்டம் தொடங்குவதை அடுத்து சவுதிமேமாக்கல் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி படி அமுல்படுத்தப்பட வேண்டும் முறையான திட்டமிடல் இல்லாத நிறுவனங்கள் சிகப்பு நிறத்திற்கு மாற்றப்படும் அவர்களது ஊழியர்கள் எந்தவிதமான தடங்களுமின்றி வேறு நிறுவனத்திற்கு மாறும் சூழல் ஏற்படும் என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நிதாகத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கும் போது வெளிநாட்டு நிறுவனங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முன்னதாக சிறிய நிறுவனங்கள் மற்றும் சில செயல்பாடுகளுக்கு சவுதிமயமாக்கலிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது எனினும் முறையான திட்டமிடலுடன் விதிமுறைகளை பின்பற்றினால் நிறுவனங்களின் பணிகளை சீராக மேற்கொள்ள முடியும் என இத்துறையில் உள்ளவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்